Hi viewers, welcome to Digital Technology Channel. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் வீடியோ பற்றின நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிம் கார்டு நம்ம ஆதார் கார்டு ஐடியை வச்சு தான் நம்ம வாங்கியிருப்போம். இது போக நமக்கு தெரியாமல் இதே ஆதார் கார்டு ஐடியில் வேறு ஏதாவது சிம் கார்டு ஆக்டிவேஷனில் இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் சொல்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். உங்கள் மொபைல் ஃபோன் இல்லைன்னா கம்ப்யூட்டர் எடுத்து கூகுள் குரோமில் போய் TAFCOP டாஃப்காப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுமே இப்படி ஒரு பேஜ் வரும். இந்த டாஃப்காப் கன்சியூமர் ஹோட்டல் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த டாஃப்காப் கன்சியூமர் ஹோட்டலில் கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போவோம். இதான் இந்த டாஃப்காப் கன்சியூமர் ஹோட்டலோட மெயின் பேஜ். இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ரிக்வஸ்ட்டு ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரிக்வஸ்ட்டு ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துடும். ஒருவேளை உங்கள் மொபைலுக்கு ஓடிபி உடனே வரலன்னா அதை திருப்பி கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணி திருப்பியும் ரிக்வஸ்ட் ஓடிபியில் கொடுங்க. ஓடிபி வந்துடும் உடனே. இப்போ என்னோடய மொபைலுக்கு ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்து பார்ப்போம். ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். அதில் சப்மிட் கொடுக்குறேன். இப்போது ஓகே ஆச்சு. என்னோடய ஐடியில் எத்தனை சிம் கார்டு ஆக்டிவில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இந்த பேஜில் வந்துருச்சு. என்னோடய ஐடி கார்டில் ரெண்டு சிம் கார்டு ஆக்டிவில் இருக்குது. இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுறது தான். உங்கள் ஐடியில் எத்தனை சிம் கார்டு ஆக்டிவேஷனில் இருந்தாலும் அந்த டீட்டெயில் இந்த பேஜில் வந்துடும். தேவையுள்ள அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சிம் கார்டை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே கேன்சல் பண்ணி விட்டுடலாம். அதுக்கான ஆப்ஷன் இதிலே இருக்குது. சிலர் சிம் கார்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்து அது டீஆக்டிவேட் ஆயிரும். அப்புறமா அதை தூக்கி மாற்றிட்டு வேறு சிம் கார்டு புதிய சிம் கார்டு வாங்கியிருப்பாங்க. வாங்கி அதை யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அந்த பழைய சிம் கார்டு உங்கள் ஐடியில் தான் இருக்கும். உங்கள் ஐடியில் ஆக்டிவேஷனில் தான் இருக்கும். அதை நீங்கள் தான் இந்த வெப்சைட்டில் போய் டீஆக்டிவேட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் ப்ராப்பராக அது டீஆக்டிவேட் ஆகும். இல்லைன்னா உங்கள் ஐடியிலே தான் ஆக்டிவேஷனில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக அதை டீஆக்டிவேட் பண்ணலைன்னா அதை இல்லீகலாக வேறு யாராவது யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா நம்ம இதில் பார்ப்போம். ஒவ்வொரு சிம் கார்டு கீழேயும் அதுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, திஸ் இஸ் மை நாட் மை நம்பர், அதாவது இது என்னோடய நம்பர் இல்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன், நாட் ரிக்வயர்டு, இது தேவையில்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது மூணாவது ஆப்ஷன், ரிக்வயர்டு, அதாவது தேவை இருக்குது, தேவை அப்படின்னு உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி மூணு ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு அந்த சிம் கார்டு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நாட் ரிக்வயர்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணுவோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு அது தேவையில்லை, அதனால் நாட் ரிக்வயர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அப்புறமா உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு நம்பர் அதில் ஆக்டிவேஷனில் இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் மை நாட் மை நம்பர் அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணணும். அதாவது இது என்னோடய நம்பர் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும். அதில் இருக்கிற நம்பர் எல்லாமே நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற நம்பர் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை, அது அப்படியே இருக்கட்டும். அது நம்ம யூஸ் பண்ணாத நம்பர் மட்டும்தான் அதில் சூஸ் பண்ணி அது ரிப்போர்ட் பண்ணால் போதும்.
இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு நம்பரை நாட் ரிக்வயர்டு அப்படின்னு சூஸ் பண்ணேன், அதை ரிப்போர்ட் பண்ணேன். அது ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துச்சு, அதை வச்சு நான் ட்ராக் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து நம்ம ட்ராக் பண்ணி காட்டுறேன். ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு, நான் கொடுத்த நம்பருக்கு ரிப்போர்ட்டு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு காட்டுது. நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு தெரியாத நம்பர் ஏதாவது இருந்துருந்துச்சுன்னா அது மாதிரி நாட்டுக்கு வீட்டில் தேவையில்லை அப்படின்னு கொடுத்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணலாம். இந்த வெப்சைட்டு டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கீழே டெலிகாம் அனாலிட்டிக்ஸ் ஃபார் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் அண்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. அதாவது டெலிகம்யூனிகேஷன் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு கீழே இது வருது. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் இப்படி சொல்லுங்கள், எல்லாருமே செக் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை பண்ணுங்கள். இந்த இதுவரை அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.